இப்போ நம்ம லைனர் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு பெரிய ப்ரஷ் எடுத்துக்கிறோம், தென் லைனர். ஸோ ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக எண்டு வரைக்கும் விடணும். எண்டு வரைக்கும் விட்டுட்டோம்னா அது நீட்டாக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம மில்க் டியூப் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரஷ்ஷு, ஸ்மால் ப்ரஷ்ஷு, தென் ஒரு ராடு, தென் ஒரு டீ ராட். இது ரெண்டுமே வந்துட்டு எஸ்எஸ்ஆல் ஆனது. ஸோ இது எதுவும் துருப்பிடிக்காது. இப்போது இது கூட ப்ரஷ்ஷை நம்ம கனெக்ட் பண்ணணும். இது மூணும் சேர்ந்து நமக்கு ஓவராலாக 1.5 மீட்டருக்கு வந்துடும். ஸோ நமக்கு டியூப் வந்துட்டு 2.5 மீட்டர் இருக்கும். ஸோ இது 1.5 மீட்டருக்கு வந்துடும். இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹோஸ் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மில்க் டியூப் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நார்மலாக மெஷின் ஆன் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்குள்ளே விட்டுட்டு, இது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்து இழுக்கணும்.